ശ്രീമാധവാങ്ക്രി ജലജദ്വയ നിത്യസേവാ പ്രേമാവിതാശയ പരാങ്കുഷ പാദക്തം കാമാോഷമരമാത്മ പദാശ്രിതാനാം രാമാനുജം യധിപതി പ്രണമാമി മൂർണ സ്വാമി എമ്പെരുമാനാരുടെ വൈഭവത്തെ അനുഭവിത്ത് വരുക ഇന്നയ പകുതിയിലെ അപ്പനുക്ക് സങ്കാഴി അടിത്ത പെരുമാൾ എന്ന് சுவாமி எம்பெருமானாருக்கு திருநாமம் உண்டான சரித்திரத்தை அனுபவிக்க இருக்கிறோம் முன்னொரு காலத்திலே திருவேங்கடமுடையான் தன் பக்கல் பரமபக்த சிகாமணியாய் இருந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு ஒரு காரணார்த்தமாக தன் திருவாழி திருச்சங்குகளை தந்தருளி இப்படி ஆசிரித பக்ஷபாதத்தாலே தனது திவ்யாயுதங்களையும் தந்து உபசரிக்கும் ஔதாரிய குணம் உலகில் பரவுவதற்காக சிறிது காலம் சுதர்சன பாஞ்சஜன்யம் இல்லாமலே இருந்தினான் அக்காலம் கலியின் கொடுமையால் வர்ணாசிரம தர்மங்கள் குடைந்து தேவாலயங்களும் சீர்கெட்டு பாகாண்டிகள் தடையெடுக்கும் காலமாயிருந்தது திருமலையிலே அர்ச்சகர்களாயிருந்த வைகானசர்கள் எம்பெருமானுக்கு முறைப்படி உபசாரங்கள் பண்ணாமல் அஸ்ரத்தையாய் காட்டியிருந்து காரணத்தினால் தேச அதிபதியான யாதவராஜனால் அடிக்கடி தண்டிக்கப்பட்டு அங்கு வாழகில்லாமல் வெளிநாடு சென்றனர் விருத்தர்களாயிருந்த அர்ச்சகர்கள் இங்கனம் ஒருவருராக வெளியேற பிரபலர்களான ஸ்ரீவேஷ்ணவர்களும் இங்கு இளராகையாலே பிறல் நுழைக்க இடம் கொண்டிருந்த சைவர்கள் இதுவே நல்ல சமயம் என்று கொண்டு யாதோ மன்னன் பக்கலிலே சென்று அவனுடைய பிரீத்தியை சிறிது சிறிதாக சம்பாதித்து ஒருநாள் அவனிடம் திருமலையில் சுவாமி புஷ்கரணியின் தென்கரையில் இருக்கும் தேவன் முருகக் கடவுள்தான் அவருக்கு குமாரசுவாமி என்று பெயர் அதனாலேயே சுவாமி புஷ்கரணி என்று அந்த தடாகம் வழங்கப்பட்டது என்று சொன்னார் ஸ்ரீ வெங்கடே ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் கூற வந்த வாமன புராணம் இரண்டாவது அத்தியாயத்தில் சுப்பிரமணியன் வேங்கடமலையில் ஒரு குளத்தின் கரையில் தவம் புரிந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருத்தலாலும் அப்பெருமான் கடவுளே அவர்க்கு அசாதாரண ஆயுதங்களான பாசமும் அங்குசமும் தவநிலைக்கு இல்லாமையால் தரிக்கப்படவில்லை இன்னும் பல ஹேதுக்களாலும் அம்மலை சைவக்ஷேத்திரமே இப்போதுதான் சிறிது காலமாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூடி புராணாந்தங்களை மனம் போனபடி சொல்லி அப்பெருமான் விஷ்ணுவே என்று உரைத்து ராஜாவை வசப்படுத்தி கொண்டு சில வைஷ்ணவ விக்கிரகங்களையும் கோயிலில் ஸ்தாபித்து உற்சவங்களை நடத்த தொடங்கினார்கள் உண்மையில் இது சைவக் கஷேத்திரமாகையாலே சைவ விதிப்படி இனி கோயில் காரியங்கள் நடைபெற மகாபிரபு செங்கோல் செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள் அதை கேட்ட இந்த அரசன் இந்த சைவர்கள் சொல்வதெல்லாம் அனுபவ விருத்தமாயிருக்கின்றதே ஆராயாமல் நாம் எதையும் சாகசமாக செய்யக்கூடாது தக்கபடி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தான் அக்காலத்திலே அங்கு நிபுணர்களான ஸ்ரீவைஷ்ணவர்கள் யாரும் இல்லாமையாலே சாமானியராயிருந்த சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் எம்பெருமானார் திருவரங்கம் பெரிய கோயிலிலே சம்பத்துடனே எழுந்தருளி இருக்கிறார் என்று அறிந்து இச்செய்தியை அவரிடத்தே அறிவித்தனர் அதை அறிந்த உடையவர் கடனடையாக திருப்பதிக்கு எழுந்தருளி குழப்பத்திலே இருந்த அரசனை நோக்கி செய்வர்களாலே உனது நெஞ்சில் உண்டாக்கப்பட்ட களங்கத்தை உடனே நீக்கி உன்னை தெளிவிப்பதற்காக நெடுந்தூரத்தில் நின்று இங்கு வந்தோம் உனக்கு பரிபூர்ண திருப்தி உண்டாகும்படி யாம் தெளிவாகச் சொல்லவல்லோம் கேளாய் கொட்டவனே என்று தொடங்கினவாறே அரசன் முன்பு குக்கரித்த செய்வர்களையும் வரவழைத்து பெரிய சபையாக்கி சைவ வைஷ்ணவர்களுக்கு வாத யுத்தம் நடக்குமாறு நியமித்து தான் தடஸ்தனாயிருக்க வெகு காலம் வரை வாதப்போர் நடந்ததில் சைவர்களுடைய துர்வாதங்களையெல்லாம் எம்பெருமானார் பிராமணிகமாக கண்டித்து வெற்றி பெற்று விளங்கினார் எம்பெருமானாருடைய வாக்கியங்களை கேட்ட மன்னவன் கலக்கம் நீங்கினவனாய் பெற்று திருவேங்கடமலை விஷ்ணுக்ஷேத்திரமே என்று அறுதியிட்டு அங்குள்ள பெருமாள் திருமாலே என்றும் அறுதியிட்டு இந்த ஸ்ரீராமானுஜர் சாமானிய புருஷர் அல்லர் அவர் அவதார புருஷரே ஆவார் இவர் மனம் வைத்தால் அதிமானுஷமான காரியங்களையும் செய்து சர்வ ஜனங்களுக்கும் திண்ணமாக நம்பிக்கை உண்டாகும்படி செய்யவும் வல்லவர் அங்கனே இவரை செய்ய வேண்டிக் கொள்வோம் என்று எண்ணி சுவாமின் யோகீஸ்வரரே தேவரீர் நிரூபித்து காட்டிய சாஸ்திரங்களை கேட்டு பரமானந்தம் அடைந்தேன் திருமாலே திருப்பதி கிரைவன் என்று நன்கு துணிந்தேன் சிறிதும் குழப்பமில்லாமல் தெளிவாகப் பெற்றேன் ஆயினும் மகாபுருஷராயும் அதிமானுஷ சிரேஷ்டிதராயும் இருக்கின்ற தேவரீர் பண்டிதரோடும் பாமரரோடும் வாசியர எல்லாரும் தெரியும்படி சமாதான உபாயம் ஏதேனும் செய்துவிட வேண்டும் என்று கைகூப்பி விண்ணப்பம் செய்ய அதை கேட்ட சுவாமி எம்பெருமானார் புராண பொருளா பொருள்களை பரவாறாக எடுத்து உபன்யசித்து காட்டின வளவிடும் இவ்வரசனுடைய மனம் பரிபூர்ண திருப்தியை அடையவில்லை போலும் அதிமானுஷமானதொரு காரியம் செய்து காட்ட வேண்டும் என்கிறான் ஆயிடுக இங்கனே செய்வோம் பிரம்மாண்ட புராணத்தில் பதினாறாவது அத்தியாயத்திலே எம்பெருமான் தானே சோதிவாய் திறந்து பிரதிஜை செய்துடா செய்துள்ளபடியே கலியுகத்தில் விமான மண்டபாதிகளைப் போல சங்க சக்கரங்களையும் பக்தர்கள் செய்து சமர்ப்பித்தால் ஸ்வீகரித்தே திருவானாதலால் நாம் செய்து சமர்ப்பிக்கும் திவ்யாயுதங்களை எம்பெருமான் ஸ்வீகரிக்க கூடுமே பிரார்த்தித்தாயிலும் ஸ்வீகரிக்க செய்திருவோம் இல்லையேல் மகத்தான அர்த்தம் நேரிடும் போலிருக்கிறதே இவ்வரிய செயலினால் தான் அனைவரும் விஸ்வசிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் சிந்தித்து அப்படியே செய்திருவது என்று அறுதிவிட்டார் நாம் எம்பெருமானார் அந்த யாதவராஜனை நோக்கி நான் எம்பெருமானுக்கு நித்தியமான வேறொருவருக்கு அல்லாத அடையாளங்களான திருவாழித் திருச்சங்களை செய்வித்து கொணர்ந்து பகவதிதியிலே வைத்திடுகிறேன் இந்த சைவர்கள் தாமும் தங்கள் தெய்வத்துக்குரிய பாசம் அங்குசம் முதலிய ஆயுதங்களை செய்வித்து கொணர்ந்து இங்கே வைத்திடுக எந்த ஆயுதங்களை எம்பெருமான் எடுத்து அணிந்து கொள்கிறான் என்று பார்ப்போம் என்று அருளிச் செய்தார் தொடர்ந்து திருவேங்கடமுடையான் எந்த ஆயுதங்களை தரித்து கொண்டான் என்னும் பகுதியை நாளைய பதிவிலே அனுபவிப்போம் श्रीमते रामानुजाय नमः